வெல்கம் டு தீசா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொட்டேட்டோ ஸ்வீட் கார்ன் கட்லெட். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வச்ச உருளைக்கிழங்கு 1 கப்பு, சோளம் 1 கப், பிரெட் கிராம்ஸ் 1/2 கப், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சாட் மசாலா 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிறிதளவு, நறுக்கிய கொத்தமல்லி வெங்காயம் சிறிதளவு. முதல்ல ஒரு பாத்திரத்தில் வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அது கூட நம்ம வேக வச்ச சோளத்தை மிக்சியில் 1 சுற்று சேர்த்துக்கோங்க. இதனோட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி தழை, இஞ்சிப்பு பேஸ்ட் விழுது, மிளகாய்த்தூள், சாட் மசாலா, உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம சோளம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அது கொஞ்சம் தண்ணியும் விட்டுருக்கோம், அதனால் அது கூட 2 ஸ்பூன் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சுட்டு பிரெட் கிரம்ஸில் 2 பக்கமும் நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க பால்ஸை ஒன்றா வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. அவ்வளோதான், கிறிஸ்பியான பொட்டேட்டோ கார்ன் கட்லெட் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.